संतरा करबो ஆறு ஆறு 2000 அன்று மாலை வடக்கம்பட்டி பங்காளிகளும் உறவினர்களும் கஜேந்திரன் வழிநடத்த மேளதாளத்துடன் அச்சம்பட்டி, நாட்டாப்பட்டி, புதுப்பட்டி மற்றுமுள்ள ஊர்பங்காளிகள், நாட்டாமைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு மாலை அணிவித்து வடக்கம்பட்டிக்குள் வலம் வரச் செய்து அன்பை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சி அனைவரின் கண்ணிலும் ஆனந்த மத்தாப்பு. அதே நாளில் அடுத்த வேளையில் அனைவரும் ஊர்வலமாய்ச் சென்று அலங்காரபுரத்தில் அழகர் மனம் மகிழ மண்பாண்டம் செய்தவருக்கு மரியாதை செய்து மாலை அணிவித்து வாங்கி வந்த மண்பாண்டங்களை அழகர் சாமி கோயிலிலே அழகாக அடுக்கி வைக்க அழகருக்கு மேலும் அழகு சேர்ந்தது. எல்லா கோயில்களிலும் தேங்காய் உடைத்து சாமியாடிகள் அவர்களுக்குரிய ஆடையை உடுத்தி ஆயுதம் ஏந்தி ஊர்வலமாய்ச் சென்று பங்காரம்மாள் அழகாஜியம்மாள் கோயிலுக்கு சுவாமியின் பெட்டியை பூசாரி சுமந்து வர சாமியாடிகளும் ஆடிவந்த காட்சி வடக்கம்பட்டிக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அந்த அழகான ஆடலுடன் கூடிய ஊர்வலம் அழகர் சாமி கோயிலுக்குச் சென்று முனியாண்டி கோயில் கண்மாயில் தீர்த்தமாடி பூசாரி சுவாமியின் பெட்டியை சுமந்து வந்த விழா பெருமையான காட்சியாகும்.
சுவாமியின் பெட்டியுடன் சாமியாடி வந்த அந்த ஊர்வலம் அழகர் சாமி கோயிலுக்கு வந்தடைந்த போது அருள் பொங்கு ஆடிய சாமியாட்டம் அழகருக்கே சொந்தம். அழகரை குளிர்விக்க வந்த நம் பங்காளிகள் சுவாமியின் பெட்டியை பங்காரம்மாள் அழகாஜியம்மாள் கோயிலுக்கு எடுத்துச் சென்று அம்சமாய் அமர வைத்தனர். களரி திருவிழா என்றால் நம் பங்காளி இன பெண்கள் இல்லாமலா? தீர்த்தமாடி ஈரத் துணி உடுத்தி அருள் பெற்ற ஏழு பெண்களிடம் அழகர் சாமி கோயிலில் இருந்த பொங்கலுக்கான மண்பானைகளை கொடுக்க பக்தியுடன் அதை சுமந்து முனியாண்டி கோயில் கண்மாயில் தீர்த்தமாடிய நம் குலப் பெண்கள் மண்பானையா இல்லை பொன்பானையா என மயங்க வைக்கும் பானைகளை தலையில் சுமந்து பங்காறு அம்மாள் அழகாஜியம்மாள் கோயிலில் அழகருக்கு ஒன்று, பங்காரம்மாவிற்கு ஒன்று, பொதுவிற்கு ஒன்று என்று மூன்று பொங்கல் வைத்தால் மட்டும் போதாது எங்கள் குலதெய்வத்திற்கு என்று வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த நம் குல மாணிக்கங்கள் நான்காவதாய் அழகர் சாமி கோயிலில் ஆசைக்கு ஒரு பொங்கல் வைத்து தழிகை போட்ட காட்சியை சொல்லும்போதே வாயெல்லாம் இனிக்கிறது. பொங்கல் வைத்த பூசாரியின் துணைவியாரும் தெய்வத்திரு அழகர் சாமி நாயுடுவின் துணைவியாரும் பங்காரம்மாள் அழகாஜியம்மாள் கோயிலில் இருந்து வாங்கிய சேலையை கட்டியிருந்ததுதான் விழாவின் சிறப்பம்சம். அது மட்டுமா, மறுநாள் தளிகை போட்டு விநியோகம் செய்யும் வரை அவர்கள் உடுத்தியிருந்தார்கள் அதே சேலையை. ஆசைக்காக உடுத்திய சேலையல்ல, ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு உடுத்தியது என்பதுதான் உண்மை. களரி திருவிழாவின் கடைசி கட்டம் 7/6/2000 ஏகபோகமாக நடந்தேறியது. பங்காளிகள் அனைவரும் அன்பை பரிமாற அடித்தளமாய் அமைந்தது அந்த அன்பு விழா. பங்காளிகள் வீடுகளுக்கு ஒவ்வொரு தலைக்கட்டுக்கும் எவர் சில்வர் பூக்கூடை, குங்குமச்சிமிழ், மாங்கல்யம், விபூதி, குங்குமம், மஞ்சள், தேங்காய், பழம் என பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 9 பாண்டியன் போக்குவரத்து கழகத்தின் எண்ணிசை கச்சேரியுடன் இனிதே முடிந்த விழாவில் 25,000 பேர் கலந்து கொண்டது காண கிடைக்காத காட்சியாகும். இவ்வளவு சிறப்பு பெற்ற நம் குலதெய்வத்திற்கு நாம் வைத்த குறையேதும் உண்டா? நம் குலம் காக்க, நோய் நீக்க,
வளம் சேர்க்க குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய சேவைதான் என்ன என்று கேரளாவைச் சேர்ந்த கைலாஷ் பணிக்கர் அவர்கள் 11/11/2007 அன்று தேவ பிரசன்னம் செய்து ஆருடம் பார்த்தபோது அந்த ஒரே எப்படின்னா ஒரு தெய்வம் வருது அது இஷ்டப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ மற்ற தெய்வங்களையும் சேர்த்து ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு அந்த நூறு பெண்களையும் சேர்த்து அது என்னன்னா அந்த இடம் மேஷம் ஆரூடம். மேஷம் ஆரூடமாக நிற்கும்போது மேஷம் ஆரூடம் ஒரு தனிப்பட்டதான ஆரூடம். அது மட்டுமல்லாமல் செவ்வாயோடு மூல திரிகோண க்ஷேத்திரம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை நமக்கு அங்கேருந்து எல்லாத்தையும் பிந்து வர முடியாது. எல்லாம் அங்கேதான் இருக்கும். அதானது அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அதானது பெரிய கோயில் கட்டி அதானது ஒரு கடவுள் பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துல கடவுள் பிரதிஷ்ட பண்ணி இருக்கிறதுக்கு விரும்பல. பார்ப்போம், திருப்பி வருவோம். அப்போ அதானது அதான் சாமிந்திய கேத்திரம் பிம்பாணி திரேணி லட்சம் எனது சிந்தையில். இனி ரெண்டாவது நிதிகோஷ தனாயான ரட்சகான அர்த்தராட்சினா நிதிகோஷ தனாயானம். அப்ப நிதி கோஷம் தனாயானம் நிதிகோஷ தனாயம் நிதினு சொல்லும்போது நிட்சிப்தமான தனம் நிட்சிப்தமான தனம். அப்போ இது பார்க்கும் போது அது ரிஷம் ராசி ரிஷபம். அந்த ரிஷபம் வீடு வீடுன்னு சொல்லும் போது ரிஷபம் வந்து மாடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு எண்ணம் மாடு ஆடு மாடுகள் இருக்கக்கூடியதான ஒரு ஆரூடம் அது. அப்புறம் அங்க அந்த கிருஷி கிருஷி வரும்போது விவசாயம் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் தொடங்கின மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த அதான நிதிகோஷ தனாயான ரட்சகான அர்த்தராட்சினா. அப்போ இந்த இந்த இடத்துல இந்த கோவில் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக கொண்டு நிலம் நிலத்திலேருந்து வரக்கூடிய ஆதாயம் அதெல்லாம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் விவசாயம் முடிஞ்சால் அந்த விவசாயம் முடியும் போது சில இதெல்லாம் எடுத்து இப்போ அரிசி இந்த மாதிரி எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு கும்பிடக்கூடியதான ஒரு ஆச்சாரம் இருந்தது. அது விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில ஆராதனைகள் எல்லாம் பண்ணக்கூடதான ஒரு 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 ஆச்சாரம் இங்கே இருந்தது என்னெல்லாம் இது பழைய சித்திரம் பார்க்கும்போது நமக்கு பார்க்க முடியும். நிதிகோஷ தனாயான ரட்சகான் அர்த்தராசினா இனி ரட்சகன் ரட்சகன் இப்ப இதனோட அவஸ்த என்னன்னா இந்த கோயிலை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த கோயிலை பார்த்துக்கிறதுக்கோ இந்த கோயில் விஷயமா நமக்கு ஈடுபாடு படுறதுக்கோ யாருக்கும் டைமும் இல்லை யாரும் பார்க்கறதும் இல்லை. சரியா இவ்வளவு ஆளுகள் இங்க இருந்தாலும் அவ்வளவு ஆளுகளுக்கு அவ்வளவு சிரத்தை அவ்வளவு அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல விதைக்கு போறதுன்னா உழுவ போக முன்னாடி கோயில சாமி விட்டது வைத்த பின்னாடி வந்து கோயில கொண்டு வந்து கொடுத்தது கோயில் நிலம் இருந்தது பசுமாடு விட்டது இது விட்டது எல்லாம் அதெல்லாம் நடந்திருக்கு. அது இல்ல அந்த இது கிடையாது தெரியல இப்ப நம்ம முதல்ல முதல் முதல்ல பண்ணினதான விஷயங்கள் இப்ப இல்லை இல்ல முதல் பண்ண மாதிரி பண்ணதாங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணணும் பண்ணித்தான் ஆகணும். கிடா விட்டு சொல்லுங்க.
பூஜாதிகம் தத்துவ விதைய மாத்திர எந்த செய்து பண்ணுள்ளோர் என்ன அது செய்யுக. முதல்ல பல ஆண்கள் என்ன பண்ணினாங்களோ அந்த விஷயங்களை அவங்க பண்ணின விஷயம் தெரிஞ்சு அந்த விஷயத்தை திருப்பியும் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்தோட ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அதுதான். வராங்க பாருங்க பாருங்க. சரி சிங்கம்மா ஆரம்பிச்சப்பவே ஒரு ஆள் ரொம்ப இன்டெலிஜென்டா ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. அப்புறமா சொல்றேன். அப்ப ஒரு கடவுளுக்கு அனுகிரகம் ஏன் பண்ண